மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடை வழங்கலாம் என்று இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை வரவேற்று அஇஅதிமுக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இந்த தீர்ப்பை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ படிப்புகளில் ஓபிசிக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அஇஅதிமுக சார்பாக வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். அதில் மருத்துவ படிப்புகளில் ஓபிசிக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, தற்பொழுது அஇஅதிமுக சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அது பற்றிய விவரங்கள்? கவிதா, மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நன்றியும் அதற்கான வரவேற்பையும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கூட்டாக அறிக்கை மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இது குறித்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் மத்திய தொகுப்பிற்கு அளிக்கப்படும் இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரான பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அஇஅதிமுக சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட எந்த ஒரு சட்ட ரீதியிலான தடையும் இல்லை என்றும், இடஒதுக்கீடு அளிக்க 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுத்து அடுத்த கல்வியாண்டிலிருந்து இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றமானது தீர்ப்பினை வழங்கியிருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றியுடன் வரவேற்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கூட்டாக தெரிவித்திருக்கின்றனர். சமூக நீதி காத்த மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் அதிமுக தொடர்ந்து பணியாற்றுவதை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாகவும் இதற்கு பெருமையாக இருப்பதாகவும் கூட்டாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல், மத்திய சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் அடங்கிய குழுவை அமைத்து இடஒதுக்கீடு குறித்த முடிவை 3 மாதங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்திருப்பது இந்த தீர்ப்பினுடைய பலன்கள் விரைவில் நடைமுறைக்கு வர வகை செய்கிறது என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி அனைத்து தரப்பு மக்களும் வாழ்வில் முன்னேற்றம் கண்டிட அயராது உழைப்போம் என்று அஇஅதிமுகவினுடைய கொள்கைக்கு கிடைத்த பரிசாகவே இந்த தீர்ப்பு இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர். கவிதா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா. மருத்துவ படிப்பில் 50% இடஒதுக்கீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் 50% இடஒதுக்கீடை வழங்கலாம் என்றும் 3 மாத கால அவகாசம் மத்திய அரசுக்கும் வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 50% இடஒதுக்கீடு தீர்ப்புக்காக அஇஅதிமுக சார்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் 50% இடஒதுக்கீடு தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த 50% இடஒதுக்கீடு தீர்ப்பானது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது அஇஅதிமுக சார்பாக 50% இடஒதுக்கீடு தீர்ப்புக்கு தற்பொழுது வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 50% இடஒதுக்கீடு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியதை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.